சினிமா விகடனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். விட நேர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் மூத்த நடிகர் சிஆர் பார்த்திபன் ஓட இருக்க போது, கட்டபொம்மன் படத்தில் ஜாக்சன் துரை அவர் நடித்தது வந்து இன்றைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6 முதலமைச்சர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அனுபவம் இருக்குது. பேசுகிறான விஷயங்கள் அப்படிங்குது இந்த தருணத்தில் நிறைய இருக்குது. வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா, பேசுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது முன்னாடிலேருந்து இப்போ வரைக்கும். உங்களோட நடிப்பு அனுபவத்தை பற்றி பேசணும்னு ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்படி உள்ள வந்தீங்க, இந்த அனுபவம் நடிப்பு உள்ள வரணும், அந்த ஆர்வம் வந்து எந்த வயசுல ஏற்பட்டுச்சு? நான் வந்து மெட்ராஸ் செக்ரட்டேரியட் டிராமாட்டிக் பார்ட்டி, நான் வந்து அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது அவங்க எனக்கு நான் தான் ஹீரோ ஆகிக்குவோன்னு எவ்வளோ நடத்து கூப்பிட்டாங்க. அப்போ வந்து கட்டவ நாடகம் போட்டிருக்கோம். அந்த கட்டவ நாடகம் தமிழ்நாட்டில் எல்லா தலைநகரத்துக்கும் போயிருக்கோம். நம்ம மெட்ராஸில், அப்போ மெட்ராஸ்னு பேர், எல்லா தலைநகரத்துக்கும் போயிருக்கோம். இது ஒரு ஆரம்பம். அதுக்கு முன்னாடி நான் பள்ளி நாடகத்திலே சிறுவனாக இருக்கும்போது நடிச்சிருக்கேன், கல்லூரி நாடகத்தில் நடிச்சிருக்கேன், அப்புறம் அது கண்டினியூஷன் இப்படி நடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நான் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணும்பொழுது ஜெமினி ஸ்டுடியோ கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து வேலைக்காக போயிருக்கேன். அவங்க என்ன பண்ணாங்க, என்னை பார்த்த உடனே அவங்க வேறு மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாது. சம்பளம் கேட்டாங்க. நான் அப்போது மெட்ராஸ் செக்ரட்டேரியட்டில் வந்து 82 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். 150 தரேன்னு சொன்னாங்க. 150 என்னடா, 2 மாதம் சம்பளம் தராங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம். எந்த வருடம் ஐயா? எந்த வருடம்? 54 ஜனவரி. ஓ, அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணும்போது அவர் தப்பாக இருந்துச்சு. அப்படின்னாங்க, 200 ரூபா வாங்கிக்கோன்னாங்க. மறுபடி யோசிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்று பேசக்கூடாது, 300 ரூபா சரின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும், வண்டி வரும், உங்களை பிக்கப் பண்ணோம், ட்ராப் பண்ணோம், 21 கேன்டீன் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம், உங்களுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இன்சான் படம் ஃபஸ்ட் டைம் வந்து திலீப் குமார் சாரும் தேவார சாரும் ஆக்ட் பண்ண படம். இப்போ வந்து இந்த ஜெயந்த் நம்ம இவர் இருக்கிற கபர் கான், அவங்க அப்பா ஜெயந்த் வில்லநாயக் பண்ணுறாரு. அவர் என்னை வந்து ஃபென்சிங் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி டிஃபென்ஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அது வேறு அப்போ ஷூட்டிங் நடந்தது, என்னடா ஒன்றும் புரியலை பார்த்து. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு இது இரும்புத்துறை, வஞ்சிக்கோட்டை வாலிபன், மோட்டாசுந்தரம் பிள்ளை, இப்படி தொடர்ந்து எனக்கு சம்பளம் போ சம்பளம் வாங்கிறது வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, ஒரு பீரியடில் வந்து நான் வெளியில் கூப்பிட்டாங்க. அப்போ என் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் உயரமாக இருப்பேன், கொஞ்சம் அழகாக இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, என்னை பற்றி எனக்கு தெரியாது. அழகாக தான் இருக்கீங்க. அவங்க சொல்லுவாங்க, என்டிஆரை பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ சிவாஜி நடிகர் சிவாஜி கணேசனுடைய படம் பேரகம் தேட்டரில் போகுது, பெல்ஸ் ரோட்டில். நான் வெளியே வரேன், சார் ஒருத்தர் பேசுகிறார் சார், பெல்ஸ் ரோடு பூரா கேட்குது அப்படின்னா.
நானும் போய் பார்க்கலாச்சு. பார்த்தா சிவாஜி கணேசன் போட்டது, என்ன சிவாஜின்னு போட்டிருக்கு கணேசன் போட்டிருக்க. அப்புறம் பார்த்த உண்மையிலேயே அவருடைய வச்சன உச்சரிப்பு, அவர் குரல், அவர் அவர் தான் இந்த ஆசையை தூண்டி நம்ம சினிமாவில் இருந்தால் நல்லா இருக்குமேனு ஆசையை தூண்டுது. அவர் தான் பணத்திற்காகவோ புகழுக்காகவோ நகை திருடத்துக்காக நான் போகலை. அவர் தான் இந்த நீ நடிப்பு தொழிலுக்கு வாழ்ந்து மாசையோ தூண்டி விட்டார். ஐயா, இன்றைக்கி வந்து கட்டபொம்மனோட நினைவு நாள். ஸோ இன்றைக்கி அவரை பற்றின விஷயங்கள் வந்து இன்றைக்கி இணையதளத்தில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் சிவாஜிக்கு எதிராக நின்று ஒரு வசனம் பேசுகிறதுங்கிறது வந்து பெரியதாக எதிர்பார்த்துக்கப்பட்டிருக்கும். ஸ்க்ரீனில் கூட வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். இன்னை வரைக்குமே உங்களை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போதும் சரி, உங்களை பற்றி அறிமுகம் பேசும்போது அந்த ஜாக்சன் துரை வச்சு தான் பேசுகிறாங்க. அந்த படத்தில் அனுபவங்கள் எப்படி வந்துச்சு? முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணி இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அந்த பர்சனல் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அந்த சீன் தான் ஹிருதயமே தான் உச்சதான் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்னமோ பூவோடு சேர்ந்த நாறு மணம்புன்ற மாதிரி நான் முன்னாலே நான் ஆய்ப்பட்டுக்க சொன்ன கட்டபோ அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. அதுக்கு வந்து இவர் சக்தி சார் பிரமாதமான வச்சனம், இவர் நம்ம கிராமணியார் அவர் தான் ஃபுல் தெம்பு கொடுத்து நடத்தினார். அது என்ன முக்கியமானால், குழந்தையிலிருந்து சிவாஜி சாருக்கு அவர் அறியாமல் கட்டபொம்மன் முதல்ல சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்ட்டு உள்ளே இறங்கிடுச்சு. ஓ, சிவாஜி சாருக்கு அவர் நான் தெருவில் நாடகம் போடுவார். அவர் ஞாபகமே எப்போ இரவு பகல் எல்லாம் கட்டபொம்மன் 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 அதே அப்படி அவர் உடம்புலேயே ஊறி போன ஒரே சப்ஜெக்டு கட்டபொம்மன் வரலாறுலாம். என்ன காரணம் கேட்டாக்க, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வெள்ளையனை எதிர்த்து நான் சுதந்திரம் வேணும் சொன்ன ஒரு ஆள். ஆனால் அந்த கட்டபொம்மன் சாதாரண ஒரு சின்ன நிலச்சு வந்தான், சின்ன பாளையக்காரர், அது சின்ன நிலச்சு வந்தான் தனியாக நின்று எப்படியாவது வெள்ளையனை வெட்டி வெளியமைச்சா தான் சுதந்திரம் கிடைக்கும்ன்ற அளவுக்கு சில அந்த நூற்றாண்டில் வந்து வெள்ளையனுக்கு எதிர்த்தாப்பில் எல்லா வகையிலையும் எதிர்த்து போராடி தன் உயிரையே மாற்றி விட்டார். அதுக்குடி ஒன்றிய சில போனால் அதுதான் முதல் சுதந்திர போராட்டம். நம்ம தூத்துக்குடியில் தான் முதல்ல ஆரம்பிக்கும் செஞ்சது. ரெண்டாவது சொல்ல வேலூர் சிப்பாய் மீட்டின் 1857 சிப்பாய் பிரிட்டிஷ்காரர் ஏற்றி வந்தாங்க இல்லையா, அது ஒன்றுன்னு பாடத்தில் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு கட்டவர் பற்றி தெரியாது. ரெண்டாவது இவங்க 1857 இவங்க தான் சிப்பாய் மீட் தான் முதல் போராட்டம்னு வாங்க. ஆக்சுவலாக சொல்ல அது முதல் போராட்டம், அது யாருக்குன்னு தெரியாது. இப்போ தெரிய வருது என்ன என்ன காரணம், இப்போ வந்து பல பேருடைய ஒரு முயற்சியினாலும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கள செந்தில் சாரும் நம்ம பத்மா அவார்டு நல்லி குப்பசாப் செட்டியாரும் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. அவருக்கு இந்த மாதிரி அன்றைக்கு ஸ்காரர்லி அவரை பற்றி 7 நாளில் பெரிய ஆளுங்க எல்லா முனைவர்கள் போர் வீரர்கள் இப்போ இருக்காங்க. 1984 அவன் வந்து கப்பல் படைக்கு கட்டபொம்மன் தலைவரான் எல்லாம் நடந்துருந்தாங்க. அது கூட இப்போ தான் தெரியுது அந்த கட்டபொம்மன் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த நினைவு தினத்தை மறுபடியும் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து இணையதேவி ஏற்படுத்துறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னா ஸ்காரர்லி. ஏன்னா சரித்திரம் உண்மைகள் அது அப்படியே நம்ம இப்போ வந்து சொல்கிறது வந்து மக்களுக்கு ஊக இப்படி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கப்பல் விட்டுருவேன். ஆமாம் ஆமாம், ஃபாலோ அப் தான் சிப்பாய் மீட்டு ஃபாலோ அப் ஆஃப் இதுதான் நம்ம கட்டபொம்மன் தான். அது கூட இந்த நினைவு தினம் மூலமாக இணையதளமை ஏற்படுத்தி இன்னும் சில ஆராய்ச்சியில் பட போகிறாங்க அவங்க. அந்த ஆராய்ச்சிக்கு உண்டான பல விஷயங்கள் இருக்குது.
ஐயா, அந்த படத்தில் அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் பேசுகிற லாங் வசனம் வந்து இன்னி வரைக்கும் பேசப்பட்டு வருது. அப்போல்லாம் அந்த வசனத்தை பேசி காட்டி தான் நடிப்புக்கு சான்ஸே வாங்குவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. அந்த வசனம் பேசும்போது, சிவாஜி அவர்கள் பேசும்போது சரி, நீங்கள் பேசும்போது சரி, ஏதாவது சுவாரஸ்யமாக அனுபவம் நினைச்சா? சுவாரஸ்யமாக அனுபவம்னா, அவரை பற்றி ஃபுல்லாக தெரியாது. சிவாஜி பற்றி அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது? தெரிஞ்சது ஆபத்து. இப்போ தெரிஞ்சது ஆபத்து பயந்துருவோம். என்னை பற்றி அவருக்கு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் உயரமாக இருக்கேன், அழகாக இருக்கேன். மூணு நாள் கூட அவங்க நாய்க்கு பண்ணிருக்கேன் இல்லையா, டைலாக்லாம் பார்த்துருக்காரு, பேசிடுவான். அந்த நம்பிக்கை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாய் போயிடுச்சு கேட்டாக்க, நான் நினைக்கிறேன் இவன் பாஸ் பேசி பாஸ் ஆகிடுவான் நம்பிக்கை இருக்குது. எனக்கு அது இதை பற்றி கவலை இல்லை. பாஸ் ஆகலாம் ஓகே, ஃபெயில் ஆகலாம் ஓகேன்னு. நைட்டில் தான் ஷூட்டிங். அது நடிக்க போய் பார்த்தோம்னா உடம்பெல்லாம் ஆடிடும். அவர் சிவாஜியாகவே இல்லையே. அது ஒரு புறம் ரொம்ப வந்து மனுஷன் நடிகன் வந்து நடிகனாகவும் வெளியில் தெரியணும், பாத்திரமாக வெளியில் தெரியணும். டுவெல் கஷ்ட பிரித்து கொஞ்சம் பிரித்து வரணும். அந்த டேக் ஒரு டேக்கில் எடுத்ததா இல்லை ரெண்டு மூணு டேக் இல்லையா? முதல் அட்டம்ப்ட்லேயே கரெக்டாக இருந்துச்சா இல்லை ரெண்டு மூணு டேக் எடுத்தால் அது சரியாக வந்துச்சா? இல்லை, முதல் அட்டம்ப்ட்லேயே சரியாயிருச்சு. ஏன் சார் கேட்குறது? டக்கு 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 டக்குன்னு போகுது. ரெண்டாவது டேக்கே இல்லை சார். என்ன காரணம் கேட்டால், நான் பேசி கொடுத்ததே பேசிடுவேன். இன்னும் மூணு பேர் சிவாஜி சிவாஜி சிவாஜின்வாங்க. சின்ன வயசு டைலாக் பாடம் பண்ணிடுறோம் இல்லையா, இப்போ மறந்துடுறோம். டைலாகே மறந்துடுறோம், மறதியும் இருக்குது இப்போ. அப்போ பின்னாடி ப்ராம் பண்ணுவாங்களா இது மாதிரி அடுத்த டைலாக்கு? ப்ராட் பக்கத்தில் ப்ராப்த்துக்கு சினிமாவில் பண்ண முடியாது. சினிமாவில் வாங்க முடியாது, சினிமா இதில் ரெக்கார்ட் ஆகிடுமே சார். ஒரு சின்ன உதாரணம், நான் அவர் எப்படி ஆக்ட் பண்ணால் தனியாக போட பார்க்க போகிறேன். தனியாக ஜக்கமாக ஒய்ஃப் யசோலட்சுமி குழந்தை ஒரு பீரான் பேர், அவர் தம்பி தான் ஜவடிக்கிற சண்டைக்கு போகிறார். வருவார் ஜக்கம்மா அப்படின்னு பூஜை என்று பார்க்க போகிறார். என்ன அர்த்தம்? குழந்தை மீனா இங்கேன்னு வார். கூப்பிடு, உன் பெரியப்பன் போருக்கு புறப்பட்டு விட்டார், சண்டைக்கு போகிறார். அந்த சுச்சுவேஷன் அப்போ வந்து பாப்பர் பார்த்தோன்னே, நீல வானிலே செந்நிற பிழம்பு அதுதான் நீ, இட்டிருக்கும் ரத்தன வட்டமான பொட்டு, பரமனுக்கு முக்கண், அது தேவையில்லை சுத்த வீரனுக்கு. குழந்தை மீனா இங்கே ஜக்கம்மா பார்ப்பது ஏன் பார்க்குறேன், உன்னை உற்று உற்று பார்க்கிறேன், ஏனென்றே விளங்கவில்லைன்னு. ஒருவேளை இதுவே எனது கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று கூடன்னு பிடிக்க மாட்டார். அத்தான்வா செத்துப்பட்டாமல் ஃபீலிங் கொடுப்பார். இது கற்பனை கஷ்டம். அதாவது டைலாக் எண்ட் பண்ணாமையே ஃபீலிங் கொடுத்துருவார் இல்லையா. ஒருவேளை இதுவே எனது கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று கூடன்னு கூட முடிக்காம இது பண்ணுறது. அதே மாதிரி என் டைலாகில் வந்து நாடி வந்த நட்பு முறை தட்டு நிற்க, டைலாக் நாடி வந்த நட்பு முறை தட்டு நிற்க, அங்கே தடுக்கும். இதுதான் அவர் அவர் சிவாஜி, நம்மளை அறியாமல் இழுத்துரும். சரி, இல்லை எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிவாஜி ரஜினி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரஜினி கமல் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு ஒரு கமல்ஹாசன் வந்து ரொம்ப உழைப்பு, ஓவர் உழைப்பு, சந்தேகமே கிடையாது. என்னன்னு பார்த்துக்காரு நடிப்பில். ஏன்னா ரெண்டாவது டப்பிங்னு எடுத்தோம்னாக்கா அவர் மாதிரி டப்பிங் பண்ண முடியாது. அவர் அவர் டைலாக பல மாதிரி ஆழ்த்தி பல மாதிரி பிடிப்பார். அது லிப்புக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு திறமையான ஒரு நடிகன் திரு ரஜினி. டைலாக் டெலிவரி ஸ்பீடு, அது மக்கள் லைக் பண்ணுறாங்க. விஜய் சேவையை சொன்னாக்க சமயத்தில் இதை படிப்பேன், துக்களை பண்ணி வச்சுக்கலை, சில ஜடாத மாதிரி கத்தி எகிரி குச்சிடுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எகிரி குச்சிடுவேன். எமோஷன்ஸ் ஃபேக்டர் அது உண்மை. இது எப்படி அதான் என்னையா வருது உள்ளேருந்து வர ஒரு விஷயம் எனக்கு வருது. இன்னும் தெரியல, நல்லா தெரியுது சார். எவன் நல்லவன் எவன் கட்ட ஓரளவுக்கு நமக்கு தெரியுது, சந்தேகம் கிடையாது. விஜய் சேதை பற்றி 2008 அப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அந்த ஒரு பெரிய ப்ராக்ரஸ் யாரும் அச்சீவ் பண்ணல. ஜெமினி ரேஸ் ரொம்ப அழகு, காதல் பண்ணல அழகு இல்லையா, திரைப்படங்கள் போயிருக்கு இல்லையா அவனுக்கு. இவன் காதல் பண்ணனா இல்லை வந்து லட்சியம் நடிக்கிறான், இல்லை புரட்சி கை தெரில, பட் வந்து என்னமோ அவர் அவர்கிட்ட ஈர்ப்பு இருக்குது. இப்போ வந்து மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குது. எங்கள் வேலை காது சொல்லுவாங்க, ஐயா விஜய் சேதுபதியை பார்க்கணும் ஆச்சாரிய சார்ந்தாங்க. அவன் ஏன் அதை சொல்லணும்? நல்ல மனசு உள்ளவங்க, நல்ல திறமை உள்ளவங்க, நல்ல பண்பு உள்ளவங்க, நல்ல தியாகம் உள்ளவங்க, நல்லா இருக்கட்டும்,
நல்லா இருக்கட்டும். அந்த மாதிரி இந்த கட்டபொம்மன் தினத்தில் வந்து இவங்க வந்து ஓரளவு கொண்டாடி அதை வளர்த்து மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றணுன்ற ஒரு அழிதல் ஏற்படுத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐடியா ரொம்ப நன்றி. நரேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி, வணக்கம். சினிமா விகடனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.